stop suffering. எல்லோருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் அனைவரோடும் நான் பேசுவதிலே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே, சாட்சிகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, ஒவ்வொரு தடவை நாங்கள் சொல்வதை போல இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் வீடுகளுக்குள் நாங்கள் விசுவாசத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். சரியாய், மிக சரியாய், யார் நீங்க இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியினை கேட்கிற இந்த இரவு நேரம் இதுவரைக்கும் உங்களுக்கு நல்ல உறக்கம் இல்லை, காலை வரை நீங்க தூக்கம் இல்லாமல் விழித்திருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், உங்க சரீரத்தில் இருக்கிற ஒரு வியாதியின் நிமித்தம் இந்த நேரம் உதிரப்போக்கு வியாதியால 12 வருஷ காலம் கஷ்டப்பட்ட அந்த பெண்மணியை நான் நினைவு கூறுகிறேன். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் ஒருவனாலும் ஒரு மருத்துவராலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ என்று பைபிள் தெளிவாய் சொல்கிறேன். ஒருத்தராலும் அவங்களை குணமாக்க முடியல. அவங்களுடைய வியாதி அவமானத்தினுடைய நிலைக்கு அவங்களை கொண்டு சென்றது. படுத்த படுக்கையான ஒரு நிலைமை, ஒரு சுகமும் இல்லை, ஒரு சுகமும் இல்லை. அத்தனை வருஷ வைத்தியம், எவ்வளவு சலிப்பான ஒரு மனநிலையில் அந்த பெண் இருந்திருப்பாங்க. எவ்வளவு பணங்கள், அதாவது ஆஸ்தி எல்லாம் அழிகிற அளவுக்கு வைத்தியம் பார்த்தும் குணமாகலன்னு சொல்லும் பொழுது அவங்க மனது எவ்வளவு சோர்ந்து போயிருக்கும், பரிதவிப்புல இருக்கும். நண்பர்களை கற்பனை செய்து பாருங்க, கற்பனை செய்யுங்க. ஒரு பக்கம் அவங்க பணத்தை இழந்தாங்க, இன்னொரு பக்கம் சுகமா இருந்தாலும் ஒரு திருப்தி, ஆனால் குணமும் இல்லை சுகமும் இல்லை, அந்த வியாதி தொடர்ந்து. எத்தனை பேர் நீங்க இந்த மாதிரியான ஒரு நிலைமையை கடந்து போயிட்டு இருக்கீங்க? அடிக்கடி அடிக்கடி அந்த வியாதி உங்களை வெட்கப்படுத்திட்டு இருக்கு. உங்களை பார்க்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒருத்தர் நீங்க என்பது மனசுல ஆழ பதிந்து விட்டது. ஏன், அந்த வியாதியினுடைய பட்ட பெயரை கூட அவங்க உங்களுக்கு வைத்திருக்கலாம். வயிற்று வலி அப்படின்ற ஒரு பட்ட பெயர், தலைவலி என்ற ஒரு பட்ட பெயர். ஏன்னா எல்லா நேரம் நீங்க அந்த வலியோட போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பல நேரம் அவமானமா இருக்கு நீங்க வெளியே வர்றதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த வியாதி உங்க உடம்புல ஏற்படுத்துற பாதிப்பை எல்லாரும் பாக்குறாங்க, உங்களால அதை கட்டுப்படுத்த முடியல. நண்பர்களே, யார் நீங்க அவமானத்தின் நிலைமையில இருக்கீங்களோ, யார் நீங்க இந்த வெட்கத்துக்குரிய சூழ்நிலையில இருக்கீங்களோ, எந்த மனுஷ ரீதியான உதவியும் இல்லாத, மனுஷ ரீதியான முயற்சியும் தோற்று போன ஒருத்தராய் நீங்கள் உங்களை பார்த்தால், நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களுக்கு சொல்கிறேன், தைரியத்தை கைவிடாதீர்கள், நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு நான் பேசுகிறேன். தேவன் என் வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நம்பிக்கை இழக்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம். நீங்கள் குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தாயினுடைய மகனுடைய நிலைமையை கொஞ்சம் நீங்க சாட்சியின் மூலமா கவனித்து பாருங்க. இந்த மகனுடைய வாழ்க்கை வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில இந்த தாய் போராடிட்டு இருந்தாங்க. ஆனா எந்த நேரம் கர்த்தர் வார்த்தை கொடுக்கப்பட்டதோ, கர்த்தர் வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டதோ, இந்த தாயினுடைய விசுவாசம் மகனை ஆரோக்கியமான ஒரு மகனாய் மீட்டு கொடுத்தது. மருந்து உங்களுக்கு உதவி செய்யல, மாத்திரை உதவி செய்யல, சிகிச்சை உதவி செய்யல, நீங்க சோர்ந்து போவது இயற்கை. ஆனால் தவறான முடிவுக்கு செல்ல வேண்டாம், அல்லது இதோட இனி எந்த ஒரு மாற்றமும் நடக்காது என்ற தீர்மானத்துக்கு வந்துடாது. இன்னமும் வழி உண்டு நண்பர்களே. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும், கண்டிப்பா. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும் என்ற வசனம் சொல்லுகிறது. நீங்க நான் சொல்ற வார்த்தையை நம்புறீங்களா, உங்கள் வியாதி குணமடைய முடியும், உங்கள் வியாதி குணமடைய முடியும், உங்கள் நோய் குணமடைய முடியும். சற்று முன்பு ஆலயத்தில் ஆரோக்கியம் அறிக்கை செய்யப்பட்டது, அநேக மக்கள் வழியிலிருந்து விடுதலையானாங்க, வியாதியிலிருந்து குணமானாங்க. இதோ நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இந்த சாட்சியை. இங்கே வந்து மகனுடைய வாழ்க்கைக்காய் போராடி தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசத்தை வெளிப்படுத்தி மிக பெரும் அற்புதமான விதத்துல குணமாக்குதலை பெற்றுக்கொண்ட இந்த தாய் அவன் மகனோட சேர்ந்து கொடுக்கிற சாட்சியை கூர்ந்து கவனிங்க.
நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்வோம். வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு வந்து 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா என்னோட குழந்தைக்கு வந்து 1.5 வயசுல ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது வந்து பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு வந்து அந்த புற்றுநோயானது வந்து முற்றிலும் ரொம்ப வந்து அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டிருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோயை வந்து குணமாக்க வந்து யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும் எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இல்லை, குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய வந்து பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே வந்து என் குழந்தைக்கு வந்து உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன் கண் எதிர்க்க, ஏன் குழந்தை இறந்து போகிறத வந்து ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறுச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எதுவுமே நம்பலை. அப்போ வந்து ஆலயத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது, தேவனை பற்றி முழுமையாக தெரியாது. நான் வந்து என்ன யோசனைனா, ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவரால் முடியாதது எப்படி அங்கே போனால் முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னார், இல்லை நம்ம எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம், இந்த ஒரு தடவை நம்ம போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது முதல் முறையாக நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்போது போதகர் இருந்தாங்க. இருந்து வந்து அப்போ அவர்கிட்ட என்னோட பிரச்சனையை பற்றி நான் சொல்லும் போது, பலிப்பீடத்தின் மேலாக என்னோட குழந்தைய வச்சு எங்களை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, குழந்தைய கூட்டிட்டு வாங்க, சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க, சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க, நீங்கள் குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது முதல் முறையாக அப்போ தான் வந்து நான் நம்ப ஆரம்பித்தேன், இங்கே வந்தால் எனக்கு இவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது, எனக்கான ஒரு அதிசயம் கிடச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த முதல் நாள் தான் உறுதியாக நம்ப ஆரம்பித்து அன்னிலேருந்து நான் முன்னோக்கி போனேன். போனமோ என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போடு எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லைனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாசம், வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆபரேஷனை பண்ண வைக்கும் பொழுது தேவனால இதையே குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமாக நடந்துட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு முடியாத பட்சத்தில் ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கையை மாத்தினார். அப்போது அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா என்னோட குழந்தை வாழ்க்கையில் இருக்கிற இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலை ஆகணும், நான் மருத்துவரோட வார்த்தையை நான் நம்ப மாட்டேன், உங்களோட வார்த்தையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனையை கூட நான் நிறைவேற்றலை. ஆனால் டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்தில் என் குழந்தை புற்றுநோய் இல்லைன்னு கையில் எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. அப்போ மீண்டும் எந்த டாக்டருமே நம்பலை. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலையும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிப்படத்தில் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு என்னோடய பொருத்தனையை வச்சுட்டு நான் போனேன். நான் போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்லை, என் கையில் கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்குது, ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லைன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சரே இல்லைன்ற ரிப்போர்ட் இப்போவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லைன்ற ரிப்போர்ட்டு தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1.5 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எதை முடியாது நான் நினைச்சனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. என்னால் நான் எவ்வளோ பண்ணியுமே அதை மாற்ற முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலேருந்து என்னால் விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோடய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில் இருந்தேன், இன்னொரு பக்கம் என்னோட குடும்ப திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னும் போது நான் திரும்பி பலிப்படுத்த முன்பாக நின்று நான் திரும்பி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணும் போது அப்போ நான் யோசித்தேன், முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். வார நாட்களில் வந்து சரியாக வந்து
சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான், அந்த ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா எனக்கு கொடுத்த பொறுப்பு, நான் வேலை செய்ய செய்ய என்னை வந்து மேல மேல வந்து பொறுப்பாளியா அதிகமா அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதுலதான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்துல விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாதிரி நான் உணஞ்சு உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து கேட்கும் போது, ஆனா வேலையில நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஒரு நாள் வந்து என்னால தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்துல ஏற்படும் போதுதான் நான் தேவனிடத்துல கேட்டேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும் பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்ட் வந்து பரிசுத்தாவை பத்தி பேசினாங்க. அப்ப நான் அதை உணர்ந்தேன், சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்தாவை இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அதை வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனையை வந்து எதிர்த்து நிற்கும் போது பிரச்சனை நம்மளை விட்டு விலகிடும்ன்றதை வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணனா, பரிசுத்தாவை தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தனோ ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன், மீட்டிங்ல கலந்துப்பேன், ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன், இது கொஞ்சத்தை வந்து நான் ஏத்துக்கல, முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும் போதுதான் நான் யோசிக்கும் பொழுதுதான் எனக்கு தோணுச்சு, இல்ல நான் வந்து தேவனை முதலிடத்துல வைக்கல, நான் ஒரு துணையாளராகவும் இருந்தேன் ஆனாலும் நான் தேவனை வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல, எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலை, என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த சம்பாதனையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதுல இருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல, ஒரு எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன், ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன், நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்து வந்து முதல்ல நான் அந்த வேலையில இருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன், அப்ப நான் துணிச்சல, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏதை செய்வோம், நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே ஒரு மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செஞ்சு ஆரம்பிச்சும் மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன்கிட்ட மட்டும்தான் முடியும்னு. திரும்பி நான் தேவன் இடத்துல வந்து கேட்கும்பொழுது எனக்கு சரியான பதில் கொடுத்தா, நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு வேலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு வேலைக்கு வந்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா என் குடிச்சிட்டு இருந்தேன் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை, என்னோட கணவரோட வாழ்க்கையில குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் முத நான் செய்ய மாட்டேனோ இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடி பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத விட இப்ப நான் வீட்டுல இருந்து செய்யற சம்பாதனையும் தேவ எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும் பொழுது தேவன் எனக்கான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அவரு நான் முதலிடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்ப வந்து ரொம்ப பலனா இருக்கேன், எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம், முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு, இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து முன்னிக்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. மக்களே, யார் நீங்க இந்த சாட்சி கவனித்தீங்களோ, நான் உங்களுக்கு அதிக வார்த்தையில விளக்க வேண்டியதில்லை, மிக தெளிவாக இந்த சாட்சி உங்களுக்கு புரிந்திருக்கும். அவங்க இன்னுக்கும் இன்னைக்கும் ஆலயத்துல இருக்கிறாங்களோ கண்டிப்பா அவங்களுடைய மகனை நீங்க பார்க்கும் போது ஆச்சரியப்படுவீங்க. பல குறைபாடுகள் இருக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு மகன், ஒருவேளை இந்த மகனுக்கு இது சரியானா கூட அந்த எஃபெக்ட் தெரியும். நீ வளரும் போது மருத்துவரால் சொல்லப்பட்டது, இப்போ நீங்க பார்க்கும் போது உங்களால் நம்ப முடியாது எவ்வளவு ஆரோக்கியத்தோடு அந்த மகன் பலமா இருக்கிறார். எதெல்லாம் இருக்கும்னு சொல்லப்பட்டதோ இப்ப எதுவுமே இல்லை. விசுவாசிக்கிறவருக்கு எல்லாம் கூடும். உங்கள் நம்பிக்கையோ நீங்க உங்க வாழ்க்கையின் பின்னணியோ ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல நண்பர்களே. நீங்க அவமானத்துக்குரிய நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுக்கு அவர் உதவி தேவை அப்படின்னு விரும்புறீங்களா? கண்டிப்பாய் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த விசுவாசம் போதும், நீங்கள் அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில சரீரத்துல அனுபவிக்கும்போது. இதோ இன்னொரு அற்புதமான சாட்சியை நான் முன்வைக்க போகிறேன், இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சாட்சி. ஒருவேளை உங்க வாழ்க்கை இந்த சாட்சியை அடையாளப்படுத்துற ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இனிவேளை வெட்கம் தாங்க முடியாது, அவமானம் தாங்க முடியாது, நீங்க தவறான முயற்சிக்கு கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம். இனிமேல வாழ்றதுல அர்த்தம் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம்.
இல்ல எதுக்கு இனி நான் வாழணும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இந்த முடிவு தவறான. வாழ்க்கையினுடைய தோல்விகளுக்கு, வாழ்க்கையினுடைய போராட்டத்துக்கான தீர்வு வாழ்க்கையை முடித்துக் கொள்வது அல்ல நண்பன். இல்லை, குறிப்பாக விசேஷமாக நீங்க ஆண்டவரை விசுவாசித்தால், அவர் வார்த்தை மேல நம்பிக்கை வைத்தால், நீங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில உங்களால் ஜெயிக்க முடியும். நீங்க கடந்து போகிற அவமானத்திலிருந்து நீங்க வெளியே வர முடியும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாமே நம் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். நீங்க எதை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களோ, எதற்காக வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்களோ, தேவனால் உங்களுக்கு உதவ முடியும். எனவே தவறான முடிவை கைவிட்டு விடுங்கள். இந்த நேரம் ஒரு தனி அறையில உட்கார்ந்து ஒரு விஷயத்தை நினைச்சு, யார் நீங்க அழுதுட்டு இருக்கீங்களோ, பல எண்ணங்கள் உங்க சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். பல எண்ணம் உங்கள் சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கிறது. தவறான முடிவு, தவறான யோசனைக்கு செல்ல வேண்டாம். இல்ல விரக்தியா எல்லாத்தையும் நிறுத்திடாதீங்க. இல்ல, உங்க வாழ்க்கை மாற முடியும். நீங்கள் மீண்டும் ஆரோக்கியமான ஒருவரா முன்னோக்கி செல்ல முடியும். நலத்தோட முன்னோக்கி செல்ல முடியும். உங்களுக்குள்ள கர்த்தர் புது தெம்பை கொடுக்க முடியும். கண்டிப்பா நண்பர், சாட்சியை கூர்ந்து கவனிங்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கை என்ன செய்ய முடியும் என்பதை. பேரு லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன். என்னை குறித்து ரொம்ப கேவலமா நினைப்பேன், எதிர்மறையா நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமா இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன், என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியாக உணர்வை கொடுக்கும். அது கொஞ்ச தருணத்துக்கு என்னை சரியாக உணர வைக்கும். ஆனால் திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில் நான் சரியாக உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன். நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோபத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் பிறக்காம இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்களை எடுத்தேன், அதை ஒன்று இணைச்சேன். அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமா இருந்தது. அதனால நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டின அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விவைஜிக்கு போயிருந்தேன். விவைஜில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னென்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன், இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு, ஆனால் அது எப்பொழுதும் நிலைச்சி நிற்க போகிறது கிடையாது. ஆனால் தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். அதனால் நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன், தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு ரெண்டு வாரம் கழித்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள், நான், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது.
ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுத்து. நான் இனிமேல தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பல விதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். ஆமாம், நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்னைக்கு யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்க கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். நண்பர்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதியில வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாய் நான் இந்த நிகழ்ச்சியின் ஜபத்தை செய்வதற்கு முன்பாய் இந்த வார்த்தை நான் கண்டிப்பாய் சொல்லியாக வேண்டும். தற்காலிகமாய், தற்சமயமாய் நீங்கள் பல இயற்கை சீற்றங்களை குறித்து கேள்விப்படுறீங்க இல்லையா? தற்காலிகமாய் நேபாளில் நடந்த ஒரு நிலநடுக்கம், அக்டோபர் 2023 மட்டும் தொடர்ந்து நடந்த இயற்கை சீற்றத்தினுடைய வீடியோ நீங்க போன வாரம் பார்த்தீங்க. மத்தேயு 24 ஆண்டவர் தெளிவாய் குறிப்பிட்டார் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் என்ன, ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன. நாம் பார்வை திறக்க வேண்டிய நேரம். எனவேதான் புதன்கிழமைகளிலே இயேசு கிறிஸ்துவுடைய வருகை எப்படிப்பட்டதா இருக்கும், நாம் எப்படி நம்மை ஆயத்தப்படுத்தலாம் என்பதற்கான ஒரு அருமையான பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தாவின் கூட்டம். நீங்கள் உங்களை தயார்படுத்த விரும்பினார், உங்கள் ஆத்தும ரட்சிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினார், அவர் வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள விரும்பினார். நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். சேஷமாய் 7 மணி ஜபத்தில் எங்களோட இணைய முடியாது. அதை குறித்து ஒரு சிறு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இணைந்திருங்கள். இந்த வீடியோவின் பிற்பாடு நாம் ஜபத்திலே முன்னோக்கி செல்வோம். உங்கள் பாட்டில் தண்ணீர், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? நாம் வாழ்கிற இந்த உலகமானது என்னது? ஏன் மனுஷ குலமானது இவ்வளவு அழுகிறது? இன்றைக்கு இந்த உலகம் சந்திக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, ஒரு காரணம் உண்டு, ஒரு கிரியை உண்டு. பூகோளத்தில் உள்ள எல்லா சீர்கேடுகளுக்குமான காரணம் ஆரம்பம். ஒரு சமயம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அந்த எல்லாமே என்பது தான் முழுமையான ஒன்றாக இருந்தது. அதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். தங்களது தோட்டத்துக்குள்ளாக தேவனை வரவேற்கும்படி ஒரு குறிப்பிட்ட தருணம், ஒரு நேரம் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆம், சிருஷ்டித்தவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட உலாவுவார். அவர்களிடையே ஒற்றுமையும் முழுமையான ஐக்கியமும் இருந்தது. இருப்பினும் ஒரு நாள் சூரியன் மறைந்தது மற்றும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு மீண்டும் அந்த இடத்தில் திரும்ப ஏற்படவே இல்லை. தேவனை வரவேற்க மனுஷன் அங்கே இல்லாதிருந்தான். ஆனால் அப்பொழுது அவர்கள் எங்கிருந்தார்கள்? ஆதாம், ஆதாம் எங்கே இருக்கிறாய்? நான் உம்முடைய சத்தத்தை கேட்டேன். நான் நிர்வாணமாக இருக்கிறபடியால் ஒளிந்து கொண்டேன். நீ நிர்வாணம் என்று சொன்னது யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கனியை புசித்தாயோ? வழியின் பாதைக்காக சமாதானத்தின் பாதையை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அப்படியாகத்தான் சீர்கேடானது துவங்கியது. ஆதாமும் ஏவாலும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். மீதி கதையானது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். நம்முடைய காலகட்டத்திலும் சூழ்நிலை அதே போல்தான் இருக்கிறது.
மனுஷகுலமானது கஷ்டப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கள், ஆபத்தான துன்புறுத்தலான வழியில் தான் நடப்பேன் என்று. தேவனினுடைய ஐக்கியத்தை புறக்கணித்து மன அழுத்தத்தின் ஐக்கியத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். கெட்ட பழக்கங்கள் மற்றும் பொய்யான நண்பர்கள், இந்த உட்புற சீர்கேட்டை நாம் எல்லா மூலைகளிலும் வெளிப்படையாய் பார்க்க முடிகிறது. இந்த உட்புற வெறுமைத்தன்மையினுடைய மாபெரும் ரகசியமானது சமாதானத்தில் இருக்கிறது. அது நீக்கப்பட்டது, அசட்டை பண்ணப்பட்டது, ஒதுக்கி வைக்கப்பட்டது. முக்கிய சமாதானம், தேவன் இங்கே இல்லையோ அங்கே வெறும் வேதனையும் தனிமையும் சோகமும் மட்டுமே இருக்கிறது. நம் சிருஷ்டிகரோடு சுமூகமான உறவில் இருக்கும்படியாக தான் நாம் படைக்கப்பட்டோம். கொஞ்சம் சமாதானமும் ஓய்வும் தேவைப்படுகிற சமயம் மனுஷர்கள் எங்கே ஓடுகிறார்கள் என்பதை உங்களால் நிதானிக்க முடிகிறதா? இயற்கையோடு எப்படி தொடர்பை சாதாரணமாக ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்று பாருங்கள். அது நம்மை அமைதல் ஆக்குகிறது. தெய்வீக இயற்கை சூழலை குறித்து பெம்மைப்படைவது மனுஷனை தோட்டத்தின் நினைவுக்கு கொண்டு செல்கிறது. அது ஒரு தீமையை அறியாத காலம். அவருடைய அந்த தொடர்பு தான் உங்கள் ஆத்மாவானது இழப்பது. உங்களுக்கு அது தெரியவில்லையா? பரிசுத்த ஆவிதான் உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் நிதானிக்க வேறு என்ன உங்களுக்கு வேண்டும்? நாம் தேவனை சந்திக்க இப்பொழுது பகலின் குளிர்ச்சியான வேலைக்காய் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பக்கத்திலே அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளாக அவர் வாசம் செய்யும்படி இயங்குகிறார். விரும்புகிறேன் தோட்டத்தில் மூடுலாவ பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் மூடுலாவ கரங்களை பிடித்து இந்த பரந்த பூமி முழுவதும் பறக்க உம்மை சேவிக்க ஓ நான் எவ்வளவு விரும்புகிறேன் உம் இடம் சொல்ல நான் எல்லாம் கற்றுக்கொண்டேன் இந்த தோட்டத்தில் தீமை அறியாத இந்த தோட்டத்தில் யாரெல்லாம் முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறார்கள் என்னை கண்டடைவார்கள். இரக்கம் மிகப்பெரியது. ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜப நேரத்திற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். பரிசுத்த மூலை ஆண்டவர், இந்த தாயினுடைய கண்ணீரை இந்த நபருடைய அடிமை தளத்தை உடைத்தெறிந்தீர். தவறான முடிவிலிருந்து விடுதலை செய்தீர். காரணம், இவர்கள் தன்னிடத்தில் இருந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டார்கள். உன் வார்த்தை மீது விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த நிலைமைக்கு அவசியம் இல்லாமல் நீ செய்தீர். இன்னமும் கூட யார் ஒரு வியாதியினுடைய அவமானத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாரோ, சுமந்து கொண்டிருக்கிறாரோ, வேலைக்கு செல்ல முடியாமல், பள்ளிக்கூடத்துக்கு செல்ல முடியாமல், எந்த ஒரு பொறுப்புகளையும் கடமைகளையும் தனக்குத்தானே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த வியாதி இவரை வெட்கப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நீ வாக்கு கொடுத்ததை போலவே இந்த வெட்கத்தின் கண்ணீரை துடைத்தருள். வேதனையின் கண்ணீரை துடைத்தருள். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமா இவர் சரீரத்துக்குள் இருக்கிற பலவீனத்தை நீக்கும் தகவல். நான் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் சக்தி வெளிப்படல், சமாதானத்தை அவர் மீது அறிக்கை செய்யும். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஆசுவாதமான தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்க. நண்பர்களே, உங்க உடம்பிலே ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டதை விசுவாசம். இந்த இரவு இதுவரை இல்லாத நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் மறக்க வேண்டாம், சரீர ஆரோக்கியத்துக்காக நாம் போராடுவது எவ்வளவு முக்கியமோ, நம் ஆத்தும ரட்சிப்புக்காய் போராடுவது அதை விட மிக முக்கியம். உங்கள் ஆத்மா நல்லபடியாக வாழ்ந்தால்
நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். எனவே யார் நீங்க உங்களை ஆயத்தப்பட்டு விரும்புறீங்க, ஆண்டவர் வருகைக்காய் ரட்சிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்ள எங்களோடு நீங்கள் இணையும்படி மறக்க வேண்டாம். புதன்கிழமை இரவு விசேஷமாய் இந்த சிறப்பு ஜபத்திலே இரவிலே திருடன் என்கிற இந்த பாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயேசு வருகை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்த ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். ஆசீர்வாதமான இரவாய் உங்களுக்கு இருப்பதாய். நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384 3873. நன்றி.